இந்த உலகத்தில் ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு, அவங்கக்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்த விட்டு வளர்ச்சிக்கான அந்த பாதையில் போகவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நீ போயிட்டு ஏன் இதே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க பலவிதமான பதில்கள் வச்சுருப்பாங்க. அதில் முக்கியமான பதில், எனக்கு சரியான காசு பணம் கிடையாது, கடவுள் வந்து என்னை சோதிக்கிறாரு, கடவுள் எல்லாருக்குமே நல்லது பண்ணுறாரு, எனக்கு மட்டும் நல்லது பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியையுமே அவங்க கடவுள் மேலே தூக்கி போட்டுருவாங்க. இப்படி இருக்கிற மனிதர்கள்கிட்ட போயிட்டீங்க ஏதாவது உதவி கேட்டால் அவங்கக்கிட்ட என்ன ரிப்ளை வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி மனிதர்களுக்காக புத்தர் வந்து ரொம்ப அழகாக ஒரு சில அறிவுரைகள் கொடுத்துருக்காரு. அதை ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் புத்தர் ஒரு கிராமத்தில் தங்கி அங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாத்துக்குமே உபதேசங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா மக்களுமே தினமுமே புத்தரை போய் பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா கஷ்டங்களையுமே புத்தர்கிட்ட சொல்லுவாங்க. அடுத்த வினாடியே புத்தர் வந்து அதுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கேருந்து வருவாங்க. இந்த விஷயத்தை அந்த கிராமத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருந்த ரொம்ப ஒரு ஏழையான ஒரு மனிதர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் தினமுமே பார்ப்பார். என்னென்னா எல்லா மனிதர்களுமே ரொம்ப சோகமான ஒரு முகத்தோடு புத்தரை பார்க்குறதுக்காக உள்ளே போவாங்க. அந்த புத்தர் மடத்துக்கு போயிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு வருவாங்க. இந்த மனிதர் தினமுமே எல்லோரையும் கவனிக்கிறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி எல்லா மனிதர்களும் சோகமாக உள்ளே போகிறாங்க ஆனால் மகிழ்ச்சியாக வெளியில் வராங்க அப்படின்னு. சரி, ஒரு நாள் நாமளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டார். இந்த மனிதர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழையான மனிதர். எல்லாருக்கிட்டேயும் பிச்சை எடுத்து தான் அவர் வந்து வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. சரி, இவருடைய வாழ்க்கையில் என்ன தான் மாற்றம் ஏற்பட போகுது புத்தரை சந்திச்சா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தோடையே அந்த புத்தர் இருக்கிற அந்த மடத்துக்கு உள்ளே போகிறாரு. அங்கே போனால் நிறைய பேர் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுமே அவங்களுடைய குறைகளை புத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மனிதருமே ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணுறாரு. எல்லோரும் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக இவருடைய முறையுமே வருது. இவர் ரொம்ப பவ்யமாக போயிட்டு புத்தரை வணங்குறாரு. வணங்கிட்டு புத்தர்கிட்ட, ஐயா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அது என்னென்னா, நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கே நிறைய மக்கள் வராங்க, எல்லாருமே ரொம்ப சோகமாக வராங்க, ஆனால் உங்களை மீட் பண்ணிவிட்டு வெளியில் போகும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல. எனக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே சோகம்தான் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள், கடவுள் வந்து என்னை ரொம்ப சோதிச்சிட்டாரு, என்கிட்ட எந்த காசு பணம் எதுவுமே கிடையாது, நான் மற்றவங்கக்கிட்ட கையேந்தி அதில் வர வருமானத்தை வச்சு தான் நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் புத்தர்கிட்ட கேட்குறாரு. இப்போ புத்தர் வந்து ஒரு புன்சிரிப்போட இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ வந்து ஏழையாக இருக்க, இந்த ஏழையாக இருக்கிற இந்த நிலைக்கு நீ மட்டும்தான் காரணம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து மற்றவங்களுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல, நீ யாருக்கும் எதுவுமே கொடுக்காத ஒரே காரணத்தினால தான் நீ இப்போவுமே ஏழையாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பதிலை இந்த மனிதர் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ஷாக் ஆகிட்டார். அந்த அதிர்ச்சியோடைய புத்தர்கிட்ட கேட்குறாரு, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, என்கிட்ட எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு, நானே தினமுமே மற்றவங்கக்கிட்ட கையேந்தி பிச்சை எடுத்து தான் அதன் மூலமாக தான் நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இப்படி என்கிட்ட எதுவுமே இல்லாத போது நான் எப்படி மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் புத்தர்கிட்ட கேட்குறாரு. மறுபடியும் புத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு பணம் மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்னென்னா உன்னுடைய வாய்களிலிருந்து ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் வருது, இந்த வார்த்தைகளை நீ மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையான ஒரு வார்த்தைகளால் பேசலாம், யாராவது ரொம்ப தூண்டு போயிருந்தாங்கன்னா அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணலாம், யாராவது ரொம்ப சோகமாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு ஆறுதலாக ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். இந்த மாதிரி உன்னுடைய வார்த்தைகளை நீ மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உனக்கு கடவுள் வந்து இரண்டு கைகளை கொடுத்துருக்காரு, இந்த கைகளை பயன்படுத்தி பல விதமான உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யலாம். உதவிங்கிறது நீ வந்து உன்னோட பணத்தை உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை கொடுக்கணும் தான் அவசியம் கிடையாது. உண்மையிலே யாராவது ஒருத்தர் வந்து அந்த இடத்துல உதவிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீ போய் உதவி பண்ணலாம். உன்னுடைய கைகளை பயன்படுத்தி என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ எல்லா உதவிகளையுமே நீ செய்யலாம்.
அதே மாதிரி கடவுள் வந்து உனக்கு இரண்டு கண்களை கொடுத்துருக்காரு. இந்த கண்களை பயன்படுத்தி எல்லாரையுமே உன்னுடைய கருணை பார்வையால் பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து உண்மையிலேயே உதவி தேவைப்படுற அந்த நிலைமையில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீ போய் ஆறுதலாக பேசலாம், இல்லை வேறு சில ஆலோசனைகளை கொடுக்கலாம். இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை நீ மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கடவுள் வந்து உங்கள்கிட்ட இருந்து கொடுக்கறதுக்கு பல விதமான விஷயங்களை கொடுத்துருக்காரு. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துமே நீ வந்து இன்னமுமே ஏழை ஏழைன்னு சொல்லிக்கிட்டு மற்றவங்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்க, இது எந்த விதத்துலையுமே சரியாகாது. இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட அவருடைய வார்த்தைகள், அவருடைய கண்கள், அவருடைய கைகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்தால் அவர் கண்டிப்பாக ஏழை கிடையாது. அவர் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையில் தான் இருக்கிறாரு. அதனால் இன்னையிலிருந்து நீ வந்து மற்றவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க பழகு. அப்படி கொடுக்க பழகிட்டீன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ இருக்கிற நிலையிலிருந்து உன்னுடைய நிலை கண்டிப்பாக மாறும். அந்த நம்பிக்கையோடு இங்கிருந்து கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இந்த மனிதருக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது. இவ்வளோ நாளாக இந்த வார்த்தைகளை யாருமே இவர்கிட்ட சொன்னதை கிடையாது. இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை இது வரைக்கும் அவர் கேட்டதை கூட கிடையாது. இப்போ தான் இந்த மனிதருக்கே புரியுது ஏன் இத்தனை நாளாக எல்லா மக்களுமே சோகமாக உள்ளே போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வெளியில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மனிதருமே ரொம்ப சோகமாக தான் உள்ளே போனார். ஆனால் புத்தரோட அந்த வார்த்தைகள் இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சு. மறுபடியும் வெளியில் ரொம்ப மகிழ்ச்சியாக வர ஆரம்பிச்சிட்டார். அன்னையிலிருந்து எல்லா மக்கள்கிட்டையுமே ரொம்ப சகஜமாக பேசுகிறாரு, எல்லாருக்கிட்டேயும் அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லாருக்கூடையும் நல்லா பழகினதுனால எல்லா மக்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவர் கேட்காமலே பல விதமான உதவிகள் வருது. இவர் இப்போது அந்த பிச்சை எடுக்கிற தொழிலை விட்டுட்டு வேறு ஒரு நல்ல தொழிலை ஆரம்பித்து நல்லபடியாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நாம் கொடுக்கறதுக்கு காசு பணம் இருந்தால் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க. உண்மையிலேயே அந்த மனிதர்களுக்கு தேவையான அந்த உதவிகளை நம்ம வார்த்தைகளால் செய்யலாம். யாராவது தூண்டு போயிருந்தால் அவங்களுக்கு உத்வேகம் தர மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக நம்ம ஏதாவது பேசலாம். யாராவது சோகமாக இருந்தால் அவங்களுக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்லலாம். இந்த மாதிரி பல விதமான விஷயங்களில் அந்த மனிதர்களுக்கு நம்ம ஆறுதலாக நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யார் உண்மையிலே உதவிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா பல விதமான மனிதர்கள் உண்மையிலே உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மனிதர்களை ரொம்ப தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது காசு விஷயமாகட்டும், இல்லை ஒரு சில எமோஷனல் பிளாக்மெயில் ஆகட்டும், இந்த மாதிரி பல விதமான விஷயங்களில் மற்றவங்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையோடு உதவி செய்யுங்க. யார் உண்மையிலேயே அந்த உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்களுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையுமே மேம்படும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.